நேர்களுக்கு வணக்கம். யாவரும் கலை நிகழ்ச்சியோடாக மட்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வெள்ளித்தினமும் நாங்கள் யாவரும் கலை நிகழ்ச்சி நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த அதிகார பகிர்வும் அதன் பின்னணியும் என்கின்ற விடியப்பிறப்பில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பாராளுமன்றத்தில் தற்போது இந்த வரவு செலவு திட்டத்திற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நாங்கள் அதில் பல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. எனவே நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிற இந்த விடயமானது ரணில் விக்ரமசிங்கவினுடைய அதிகார பகிர்வும் அதன் பின்னணியும் என்று பார்க்கலாம். இதுதொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மத கலையகத்துக்கு தினம் வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா கோபதாசன், வணக்கம். வணக்கம் நிர்மல். சரி, நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பாராளுமன்றத்தில் தற்போது இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதில் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளினுடைய கருத்துக்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இன்றைய தினம் இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த அதிகார பகிர்வும் அதன் பின்னணியும் குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தால் தீர்வு தொடர்பில் தான் ஆலோசிப்பதாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான விடயமாக காணப்படுகின்றது? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை பொறுத்தவரையில் கடந்த கால ஜனாதிபதிகளை விட இவர் ஒரு வித்தியாசமான முறையில் தமிழ் கட்சிகளை ஒற்றுமையாக வருமாறு இப்போ கடந்த சில நாட்களாக கூறி வந்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அது ஒரு கட்ட முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் முடிவு செய்யலாம். ஏனென்றால் நேற்றைய தின விவாதத்தில் அவரே ஜனாதிபதி அவர்களே எல்லா கட்சிகளும் சம்மதித்தால் தான் இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அதில் ஒவ்வொரு கட்சிகளையும் நோக்கி கேள்விகளை கேட்டிருந்தேன். அந்த கேள்விகளின் அடிப்படையில் ஒன்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார், அதில் தான் 13+ அடிப்படையில் தீர்வு கொடுப்பதற்கு தனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிற போது இப்படியான விடயங்களை சொல்லி ஏமாற்றிய ஒருவர் அவர் இப்பொழுது இவ்வாறு கருத்து தெரிவிப்பது மக்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. மாத்திரமல்ல, மக்கள் அதை நம்பக்கூடிய வகையில் இல்லை. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அந்த விடயத்தை நம்பக்கூடிய வகையில் அவர்கள் இல்லை. அதே நேரம் ஜேவிபியை பொறுத்தவரையில் ஒற்றியாட்சிக்காக இராணுவம் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறது, நாங்கள் ஒற்றியாட்சி அரசியலமைப்பை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை நேற்றைய தினம் அவர்கள் கூறியிருக்கிறார். இன்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார், அவரும் அதனைத்தான் சொல்லியிருக்கிறார், ஒற்றியாட்சி அரசியலமைப்புக்குள் 13வது திருத்தத்தை அமல்படுத்த தான் தயாராக இருப்பதாக, தான் அதற்கு தடை இல்லை என்று. உண்மையிலேயே தமிழ் மக்களுடைய பிரச்சனை இந்த ஒற்றியாட்சிக்குள் இந்த நாடு தொடர்ந்து அரசியலமைப்புக்குள் இருக்கிறபடியால் தான் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டதற்காக இன்று 75 ஆண்டுகள் இந்த போராட்டங்கள் இவ்வளவு தூரம் நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த சர்வ கட்சியை கூட்ட வேண்டிய தேவையோ தமிழ் கட்சிகளை கூட்ட வேண்டிய தேவையோ அரசாங்கத்துக்கு இல்லை. ஏனென்றால் இந்த அரசியலமைப்புக்குள் இருக்கிற 13வது திருத்தம், தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசியலமைப்புக்குள் தான் இந்த 13வது திருத்தம் இருக்கிறது. இந்த அரசியலமைப்பில் சத்தியம் செய்துதான் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் பிரதேச சபை உறுப்பினர்களும் அரச பதவி பெறுபவர்கள் எல்லோருமே அந்த பிரதனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த அரசியலமைப்பினை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சர்வ கட்சி குழு கூட வேண்டிய தேவையும் இல்லை, இதற்காக ஒரு மாகாணாடோ அல்லது ஒரு கூட்டமோ கூட வேண்டிய தேவையில்லை. இது அரசாங்கத்தினுடைய கடமை, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகவே சஜித் பிரேமதாச அவர்கள் கடந்த நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார் தன்னுடைய ஆட்சியில் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுப்பேன் என்று. ஆனால் இன்று ஒரு உண்மை வழியில் வந்திருக்கிறது, அவர் என்ன தீர்வை கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்கிறார் என்று. ஆகவே ஒற்றியாட்சி அரசியலமைப்புக்குள் நாங்கள் தீர்வு எடுப்பது என்று சொன்னால் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் சேர்ந்து போய் பேச வேண்டிய தேவை இல்லை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் அது இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு திருத்தம், அதனை நடைமுறைப்படுத்துவது இந்த அரசாங்கத்தினுடைய தார்மீக கடமையை ஒழிய அதற்காக தமிழ் மக்களினுடைய இவ்வளவு காலமும் இந்த நடைபெற்ற இனப்பிரச்சனையை அதற்குள் கொண்டே முடித்து விடுவது என்பது அது தமிழ் மக்களாலேயோ அல்லது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாலேயோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் தங்களுக்கு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்றுதான் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மையாக அனுப்பியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு
வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தமிழ் மக்களிடம் வைத்த கோரிக்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை பெற்று தருவோம் என்று. ஆகவே பெரும்பான்மை வடகிழக்கு தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளினுடைய அந்த மக்களினுடைய அபிலாசைகளை இந்த அரசாங்கம் கொச்சைப்படுத்துவது போலதான் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புக்குள் தீர்வு கொடுப்பது என்கின்ற விவகாரம். ஆகவே இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு நிறைய கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கிறது. எங்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள், சர்வகட்சி அரசாங்க சர்வகட்சி கூட்டங்கள் மற்றும் ஜனாதிபதியினுடைய சந்திப்புகள் என்பது எல்லாம் கடந்து சென்று அவற்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எல்லா வழியாலும். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியாளர்கள் மனம் விரும்பி தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்க தயாரில்லை என்றுதான் நாங்கள் சர்வதேச ரீதியான நீதி பொறிமுறைகளையோ சர்வதேச நாடுகளையோ கோரிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். நாங்கள் மக்களிடம் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதாகத்தான் மக்களானை பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் சமஷ்டி அடிப்படையில் எங்களுடன் வடகிழக்கு இணைந்த தமிழ் பிரதிநிதிகளுடன் பேச தயார் என்று சொன்னால் பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் இந்த 13 தான் அமல்படுத்தப் போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஜனாதிபதியிடம் போயிருந்து நாங்கள் குந்தியிருந்து பேச வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் அது ஜனாதிபதி, நான் ஏற்கனவே சொன்னது போல ஜனாதிபதியினுடைய கடமை அந்த அரசியலமைப்பில் இருக்கிற அத்தனை திருத்தங்களையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மக்களிடம் சமஷ்டி ரீதியான ஒரு தீர்வை கோரி வாக்கு பெற்றதன் அடிப்படையில் நாங்கள் ஜனாதிபதிக்கு அந்த கோரிக்கையை வைக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இவர்களிடம் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது காலத்தை வீணடிப்பதாகவும் எங்களுடைய உரிமை சார்ந்த பலத்தை இழப்பதாகவும் தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் இந்த இவர்களுடன் பேசுவதற்கு நாங்கள் ஒரு சர்வதேச நாடு, குறிப்பாக இந்தியாவினுடைய மத்தியஸ்தத்துடன் தான் நாங்கள் பேச வேண்டுமே தவிர நாங்கள் வெறுமனே இவர்களுடன் தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சி கதிரைகளை தக்க வைப்பதற்கும் அவர்களுடைய இப்போ விழுந்து போயிருக்கிற பொருளாதாரத்தை அவர்கள் மீட்டெடுப்பதற்கும் எங்களை ஒரு பகடக்காய்களாகத்தான் பயன்படுத்த முனைகிறார்கள். அதுதான் ஜனாதிபதியினுடைய அழைப்பாகவும் இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்கள், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி விடுத்த அழைப்பு, அதற்கு ஒவ்வொரு கட்சிகளிடம் இருந்து வந்த பதில்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் இந்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தொடர்பாக நீங்களும் கூறிய ஒரு விடயம், அதாவது தன்னுடைய காலத்தில் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று கூறிய நிலையில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்ததன் பின்னர் அவர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இது உண்மையில் இதுவரை காலமும் சஜித் பிரேமதாசவினுடைய காலத்தில் அவர் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்பியிருந்த மக்களுக்கு இவரனுடைய இந்த செயற்பாடு, இன்றைய தினம் அறிவித்த இந்த செயற்பாடு எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் மீது அவர் மீது தமிழ் மக்களான பார்வை எவ்வாறானதாக இருக்கும்? உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஜனாதிபதி தேர்தல் சஜித் பிரேமதாசா அவர்கள் வடகிழக்கு மட்டுமல்ல மலையகத்திலும் முற்றுமுழுதாக 90% வாக்குகளை பெற்றுக்கொண்டார். அவருடைய இன்றைய அறிவிப்பு உண்மையிலேயே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக ஒரு அதிர்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தமிழ் மக்கள் நினைத்தார்கள் அவருடைய, அதாவது தேர்தல் பரப்புரைகள், அவருடைய பாராளுமன்ற உரைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர் ஒரு கடந்த காலத்தை சிந்தித்து ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுப்பார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தில் இருந்து இந்த அரசியல்வாதிகள், சிங்கள எந்த கட்சி அரசியல்வாதிகளும் அதிலிருந்து வெளியில் வர மாட்டார்கள். வெளியில் வருவார்களாக இருந்திருந்தால் இவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இடுபட்டு சென்றிருக்க மாட்டார். அது என்றைக்கோ அதுக்கு ஒரு முடிவை கட்டியிருக்க முடியும். ஆகவே சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய அந்த பொய் முகம் இன்று உடைபட்டிருக்கிறது. அது மக்கள், தமிழ் மக்களுக்கும் அவருக்கு சார்ந்து வாக்களித்த மக்களுக்கும் வெளிக்கிளம்பி இருக்கிறது. ஆகவே அதைத்தான் நாங்கள் அதை அடிப்படையாக கொண்டுதான் சொல்கிறோம். இன்று இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் அதிகார பகிர்வு என்ற வசனத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் அவர் இன்று எல்லா வழிகளையும் மேற்கொண்டு, அதாவது சர்வதேச ரீதியான உதவிகளை பெறுவதற்கு எல்லா வழிமுறைகளையும் மேற்கொண்டு எல்லா வழிகளிலும் தோற்றுவிட்டார். சர்வதேசம் இவரை நம்ப தயாராக இல்லை. குறிப்பாக சர்வதேச நாடுகளிடம் இவர் தொடர்பான ஒரு பார்வை இருக்கிறது. இவர் மக்களானே புறப்படாத ஒருவர். இவருக்கு இந்த நாட்டில் ஒரு போதிய அளவு, அதாவது அதிகாரமோ அல்லது செல்வாக்கோ இல்லை. அதே நேரம்
சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தார், இந்த அரசாங்கம் மக்களானை பெறப்படாமல் உதவி செய்வது என்பது தங்களுக்கு சாத்தியமில்லை என்று. ஆகவே இந்த மக்களானை பெறவில்லை என்கிற ஒரு விஷயம் இவருக்கு ஒரு பாரிய ஒரு தாக்கமாகத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டார். அந்த அரசாங்கம் அமைத்தல் தோல்வியில் முடிவடைந்தது. பிறகு தேசிய பேரவை என்ற ஒரு வெளிப்பாட்டை அதிலும் தோல்வியை கண்டதன் பிற்பாடு இப்பொழுது மறைமுகமாக எல்லா கட்சிகளையும் அழைத்து நான் இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கிற இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்போகிறேன் என்ற ஒரு பார்வையில் இந்த முன்னகர்வை மேற்கொள்கின்றார். அதற்கான உறுதிப்படுத்தலை கூட அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. சரி, தொடர்ந்து கதைப்பதற்கு முன்னர் அழைப்பில் ஒரு நேயர், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். அதன் அடிப்படையில் தான் அவர் இப்பொழுது, அதாவது இந்த மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானத்தின் விவகாரம், அதன் பிரதிபலிப்பு இந்த இலங்கைக்கு உதவி செய்கின்ற அத்தனை நாடுகளும் உதவிகளை நிறுத்தி இருக்கின்றன. ஆகவே மனித உரிமை பேரவையை திருப்திப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் வருகிற மார்ச் மாதம் அளவில் நடைபெறுகிற கூட்டத்தொடருக்கு நாங்கள் இந்த அளவு தூரம் இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு இந்த தரப்புகள் அத்தனையும் கூடி கதைச்சு கொண்டிருக்கிறோம், இந்த தீர்வை நாங்கள் காணப்போகிறோம். ஆகவே இந்த தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னோக்கி செல்வதற்கு உங்களுடைய உதவிகள் தேவை, ஆகவே நீங்கள் உதவிகளை பெற்றுத்தாருங்கள் என்று மறைமுகமாக எங்களை கொண்டே தமிழர் தரப்பை அதில் பயன்படுத்தி அந்த உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார், முதலில் எங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், அடுத்துதான் அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று. இன்று அதிலிருந்து வலுவி அரசியல் ரீதியாக மாற்றத்தை ஏற்படுத்துவேன், இந்த பிரச்சனைக்கு தீர்வெடுப்பேன் என்று சொல்லி அவர் முயற்சிக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்காவிடம் நாங்கள் கடந்த காலத்தில் பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் எப்படி கால நீடிப்பை இந்த ஜெனீவா மனித உரிமை பேரவையில் பெற்று அந்த தீர்மானத்தை வலுவிளக்க செய்கிற ஒரு செயற்பாட்டை செய்தாரோ அதே மாதிரியான முன்னகர்வுகள் தான் இந்த தீர்வு என்கிற விடயத்தில். ஆகவே தமிழர் தரப்பு இந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சியோட பிரதிநிதிகள் இதற்கு ஏமாற முயற்சிக்க கூடாது. ஏனென்றால் இது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கடைசி சந்தர்ப்பமாகத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்தியா சீனா போன்ற நாடுகளை கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் வலிந்தெழுத்துக் கொண்டிருக்கிற இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற நேரம் இந்தியா ஓரளவு இன்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வருவதாக பல முன்னகர்வுகளை செய்கிறது. அதற்காக இந்தியாவிலிருந்து பல ரகசியமாக இந்த இலங்கை ராஜதந்திர தரப்புடன் தொடர்புகளை கொழும்பில் வந்து மேற்கொள்கிறார்கள். பத்திரிகைகளில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி, அவருடைய மகன், அதன் பிற்பாடு அண்மையில் நேற்றைய தினம் பத்திரிகைகள் வந்திருந்தது, ரோவினுடைய தலைவர் அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு ராஜ்யாந்திர பேச்சுவார்த்தை மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழர் தரப்பு இதை சரியாக கையாள வேண்டும். இந்த விவகாரத்தில் நாங்கள் கடந்த காலத்தில் சர்வதேசம் என்று சொல்லி ஐநா என்று சொல்லி பல விடயங்களை நம்பினோம், எங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கும் என்று. ஆனால் அந்த அளவு அமைப்புகளும் இந்தியாவை மீறி எங்களுக்கு எதுவும் செய்ய வரவில்லை. 2002 பேச்சுவார்த்தையிலேயே எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை தரப்பு அத்தனையும் இந்திய தரப்புடன் தொடர்பு கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். ஆகவே நாங்கள் நேரடியாகவே இந்தியாவை இந்த விடயத்துக்குள் கொண்டு வர வேண்டும். இந்தியாவினுடைய மத்தியஸ்தம், இந்தியா அந்த மத்தியஸ்தத்துக்கு தலைமை தாங்க வேண்டும். அதே நேரம் அமெரிக்க பிரித்தானிய பிரதிநிதிகள் அதில் பங்கெடுக்க வேண்டும். நான் பல தடவை இந்த டான் தொலைக்காட்சி நிகழ்வில் இதை பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே அந்த தலைமையிலே இவர்களுடன் வடகிழக்கு பிரதிநிதிகள் பேச வேண்டும், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் பேச வேண்டும். அந்த பேச்சுவார்த்தை தான் ஆரோக்கியமானதாக இருக்குமே தவிர, வெறுமனே இவர்களுடன் போயிருந்து பேசுவது கடந்த காலத்தில் எப்படி நாங்கள் ஏமாற்றப்பட்டோமோ அப்படியொரு பார்வை ஏமாற்றம் எங்களுக்கு காத்திருக்கும் எதிர்காலத்தில். இது இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு ராஜதந்திரம். இது கடந்த காலத்தில் எங்களுக்கு நிறைய அனுபவங்களை தந்திருக்கிறது. இதில் நாங்கள் நிதானமாக செயற்பட வேண்டும். சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்தில் கூறிய விடியம், அதாவது இந்த பொருளை நாட்டை வந்து நாங்கள் முதலில் பொருளாதார ரீதியான ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னே தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால்
தற்போது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசியல் பிரச்சனையை அவர் முதலிலைப்படுத்துகின்றார். இதுவும் அவரனுடைய ஒரு அரசியல் ராஜதந்திரமாக இருந்தாலும் நீங்கள் இதற்கு போதிய விளக்கங்களை வழங்கி இருக்கிறீர்கள். ஆனால் இதனை வந்து புலம்பெயர் சமூகம் அல்லது சர்வதேச சமூகம் வந்து எவ்வாறான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும், ஏனென்றால் ஆரம்பத்தில் இவ்வாறான ஒரு கருத்து, இதன் பின்னர் இவ்வாறான ஒரு கருத்து என்று பிறக்கின்ற பொழுது இதனுடைய சாதகமான தன்மை எவ்வாறானதாக இருக்கும்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சர்வதேச சமூகம் இவர் ஒரு மக்களாணை பெறாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை திட்ட தெளிவாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. சில பூகோள நலன் சார்ந்த நாடுகள் மதில்மேல் பூனை போன்று இவரை ஆதரிக்கலாம், தங்களுடைய தேவைகள் கருதி ஆதரிக்கலாம். ஆனால் வெளிப்படையாக சர்வதேச அமைப்புகளோ மனித உரிமை அமைப்புகளோ இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றிய போது தான் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக போராடுகிற தரப்புகளை முப்படைகளையும் கொண்டு அடக்குவேன் என்று சொல்லியிருந்த இது அவருடைய அதிகார உச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க முடியும். இப்படி அவர் கருத்து கூறுவது என்பது இந்த நாட்டில் உண்மையில் ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது என்ன ஆட்சி நடைபெறுகிறது என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஜனநாயக நாடுகளிலும் அரசாங்கம் விடுகிற தவறுகளை சுட்டிக்காட்டி போராடுவதற்கு அந்த நாட்டு மக்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். இவ்வாறான ஒரு நோக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி கூறிய கருத்து உண்மையிலேயே மக்களை ஒரு அடிமைகளாக பார்க்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அது ஒரு இராணுவ ஆட்சியை தான் அது குறிகாட்டி இருக்கின்றது. அந்த இராணுவ இடும்பு கரங்களை கொண்டு நான் அடக்குவேன். ஆகவே இப்படியான ஒரு வசனம் பேசுகிற ஜனாதிபதி எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வை தருவார் என்ற கேள்வி மறுபலம் எழுகிறது, மறுபலம் இருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் திட்ட தெளிவாக தெரியும். இன்று இவ்வளவும் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி இராணுவ நிலாபகரிப்பை தடுத்து நிறுத்தினாரா? நிறுத்தவில்லை. அண்மையில் ஒரு புதிதாக ஒரு விவகாரம் எழுந்திருக்கிறது, பிறப்பு சான்றிதழில் தேசிய இனம் நீக்கப்படுகிற விவகாரம். அதாவது இனம் உதாரணமாக பிறப்பு சான்றிதழில் இலங்கை சிங்களவர், இலங்கை தமிழர், இலங்கை முஸ்லீம், இலங்கை மலையக தமிழர் என்கிற விவகாரம் நீக்கப்பட்டு இலங்கையர் என்கிற ஒரு விவகாரம் அதில் போடப்படும் என்று பேசப்படுகிறது. என்ன முடிவுக்கு வரவில்லை, பேச துவங்கி இருக்கிறார்கள். ஆகவே இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. கடந்த வவுனியாவுக்கு ஜனாதிபதி வந்த பொழுது ஒரு விடயம் சொல்லியிருந்தார், சுதந்திர தினம் அன்று நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகளாக நிற்போம் என்று. ஆகவே சில வேளைகள் இந்த பிறப்பு சான்றிதழை மாற்றித்தான் ஒரு தாய் பிள்ளைகளாக மாற்றப் போகிறார்களோ என்கிற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக ஆபத்தானது. இந்த நாட்டில் நாங்கள் பூர்வீக இனம், தமிழர்கள் என்று சொல்ல வடகிழக்கு தமிழர்கள் இந்த நாட்டில் பூர்வீக இனம், எங்களுடைய தாயகம் வடகிழக்கு. ஆகவே நாங்கள் பிறப்பு சேர்த்து பிறப்பு பத்திரத்தில் இருந்து, அதாவது பிறப்பு பத்திரத்தில் இருந்து நாங்கள் இனத்தை, எங்களுடைய இனம் நீக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய தேசிய அடையாளங்களை அழிக்கப்படுகிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தவரையில் நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்வேன், அவர் உச்சபட்சமான சுதந்திரங்களை, தேவையற்ற சுதந்திரங்களை கொடுத்து தேவையானவற்றை பிடுங்கி எடுத்து விடுவார். இது கடந்த காலத்தில் செய்த வேலைகள் எல்லாம் அதுதான். அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடன் ஒப்பந்தங்களை உருவாக்கி அவர்களை சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் அரசியல் செய்யுங்கள் என்று விட்டு இறுதியாக அந்த அமைப்பே இல்லாமல் ஆக்குவதில் பின்னணியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஆகவே நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தீர்வு தருவேன் என்று பேசி பேசி கடைசியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தறிவதிலும் பின்னணியில் இருந்தவர். இன்று எஞ்சியிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழ் கட்சிகளையும் உடைத்து எறிகிற ஒரு வேலைதான் இந்த பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படுகிற நாடகம். சரி, எங்களை பொறுத்தவரையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விடயத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம். எங்களை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட தரப்பு நாங்கள் தமிழர்கள். நாங்கள் மிக நிதானமாக இந்த விடயத்தை கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பம் வந்து இலங்கை அரசாங்கத்தை ஒரு பிணை எடுக்கிற விவகாரமாகத்தான் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக வீழ்ந்து போய் இந்த அரசாங்கம் மீண்டல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் எடுத்த முன்னகர்வுகள் எல்லாம் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. தற்பொழுது இந்த கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் சர்வதேச ரீதியான இந்த பெற்ற கடன்களை இவர்களால் மறுசீரமைக்க முடியாது என்ற விவகாரத்தை கொஞ்சம் பின்தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பதற்கு உள்நாட்டுக்குள்ளேயே இந்த அரசாங்கம் வங்கிகளில் கோடிக்கணக்கான பணங்களை கடனாக பெற்றிருக்கிறார்கள். அந்த மறுசீரமைப்பு விவகாரத்திற்கு இன்றைக்கு அதிகப்படியான வட்டிகளையும் அதிகப்படியான வரிகளையும் அதிகப்படியான வரி விதிப்பின் காரணமாக பொருள் வெளியேற்றங்களையும் மக்கள் மீது சுமத்தி வைத்திருக்கிறார்கள். சரி, இந்த கடன் மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக, கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இவர்கள் தொடர்ந்து பின்தள்ளப்படுவார்களாக இருந்தால்
இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு மாத்திரமல்ல, மக்களே பெரிய அளவு அனர்த்தங்களுக்கு உட்பட வேண்டிய ஒரு ஆபத்துகள் எதிர்காலத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த சர்வதேச அமைப்புகளினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு நாடகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த சர்வகட்சி கூட்டம் என்பது, ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது 8, 9, 10, 11 என்று தியதிகள் சொல்லி கொண்டு சென்றார். அவர் சரியான முறையில் அதை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய முறையிலே அதை விசுவாசமாக செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த முன்னகர்வுகள் செய்யப்படுகின்றன. ஆகவே இந்த விடயத்தில் தமிழர் தரப்பு மிக நிதானமாக செயல்பட வேண்டும், நிதானமாக சில விடயங்களை கையாள வேண்டும். அதாவது வவனியாவுக்கு வந்த ஜனாதிபதி வவனியாவில் சர்வதேச விமானத்தளம் அமைக்கப் போகிறேன் என்று கதை சொன்னார். அங்கு இங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சர்வதேச விமானத்தளத்தை இயக்க முடியவில்லை, இயக்குவதற்கு தடையாக இருக்கிறார்கள். வவுனியாவில் புதிதாக ஒரு சர்வதேச விமான நிலையம் அமைக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு வேறு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தேர்தல்கள் எல்லாவற்றையும் ஒத்தி வைத்து தங்களுடைய அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நோக்கித்தான் அவருடைய நகர்வுகள் எல்லாம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரம் சர்வதேசத்தினுடைய பார்வை தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கிலும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னகர்த்துகின்றார். அந்த விவகாரம் தான் எங்களுடைய விவகாரமாக நாங்கள் பார்க்க முடியும். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக நாட்டுக்கு வந்தால் சர்வதேச சமூகத்தை அவரால் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும், மீண்டிருக்கின்ற பொருளாதாரத்தை அவரால் தான் மீட்க முடியும், அவர் தான் ஒரு மீட்பர் என்று எல்லோரும் கூறினார்கள். ஆனால் இன்று அவருடைய அவரையே இந்த சர்வதேசம் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது அவர்கள் இந்த அரசாங்கம் ஏனைய தேர்தல்களை விட அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு நகர்வதாக. எனவே இவ்வாறான ஒரு செயற்பாடு எதிர்காலத்தில் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு அவருக்கு சாதகமாக அமையும், அல்லது எதிர்கால அடுத்து நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறான ஒரு தாக்கம் ஏற்பட போகின்றது? அடுத்து வருகிற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியாளர்களை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். போட்டியாளர்கள் நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆளுமைக்கு நிகராக வேறு போட்டியாளர்கள் வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏனையோர் சர்வதேசங்களை கையாளக்கூடிய ஆளுமை மிக குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தோளிலே கை போட்டுக்கொண்டு தன்னுடைய செயற்பாடுகளை முன்னகர்த்தக்கூடிய ராஜதந்திரம் மிக்கவர். கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு அதைத்தான் செய்தார், தோளிலே கை போட்டு தன்னுடைய தேவைகளை தன்னுடைய செயற்பாடுகளை சாதித்து கொண்டாரே தவிர மறுபக்கம் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வையோ எந்த விதமான நன்மைகளையோ அவர் ஆக்கப்பூர்வமாக செய்யவில்லை. ஓரளவு செய்திருந்தாலும் ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை அவர் செய்யவில்லை. இப்பொழுதும் அவர் அதுதான், சர்வதேசத்தையும் உள்நாட்டையும் எந்த தரப்பையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆளுமை அவரிடம் இருக்கிறது. அந்த ஆளுமை என்பது அவர்களை வரவழைத்து அவர்களை தனக்குள் உள்வாங்கி அந்த பிரச்சனை அவர்களுடைய பிரதான பிரச்சனையை நீர்த்து போக செய்தல், இதுதான் நடக்கப் போகிறது. இந்த விவகாரத்திலும் அவர் அதனை செய்து இந்த ஏலவே இந்த சிங்கள மக்கள் போராட்ட தரப்பு ஏன் இறங்கியது என்றால் பிரதான காரணம் வரிசைகள், மின்சாரம் நிறுத்தப்பட்டு பெட்ரோல் இல்லாமல் எரிவாயு இல்லாமல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள், விவசாய உரமானியங்கள் இல்லாமல் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் ஓரளவு தீர்வு கண்டு விடுவாராக இருந்தால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவரை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இவ்வாறான விடயத்தை அவர் கதைத்து தான் முன்னகர்த்தினேன், தமிழர் தரப்பு பிரதிநிதிகள் தான் இதை பலவீனப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் ஒற்றுமையாக வரவில்லை என்று ஒரு பொய்க் குற்றச்சாட்டுகளை வெளியில் சொல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் அதன்தான் அந்த அவருடைய அறிவிப்பின் விவகாரம், தமிழர் தரப்பு எல்லோரும் ஒற்றுமையாக வந்தால் தான் பேசுவதற்கு தயார் என்றுதான் அவருடைய அந்த கோரிக்கை இருந்த வண்ணம் இருக்கிறது. ஆக எங்கள் தரப்பில் எந்த விதமான முரண்பாடும் இருக்க தேவையில்லை. ஏனென்றால் எல்லோரும் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே நான் ஏலவே குறிப்பிட்டது போல இறுதி இலக்கு சமஷ்டி என்ற கோரிக்கையை வைத்துதான் மக்களிடம் வாக்கு பெற்றார்கள். ஆகவே எல்லா தரப்பும் இந்த விடயத்தில் ஒன்றிணைந்து வடகிழக்கு இணைந்த தமிழர்களுக்கு சமஷ்டி தீர்வு தருவதற்கான பேச்சுவார்த்தையை உங்களால் முன்னகர்த்த முடியும் என்றால் பேச தயார் என்று ஜனாதிபதிக்கு அறிவிக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு அறிவித்து அதற்கு அவர் ஏற்றுக்கொண்டு பேசினால் பேசலாம்.
பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவதற்கும் 13+ ஒட்டியாட்சிகள் வழங்குவதற்கும் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்த வேண்டிய தேவையில்லை. அதை இந்த இவரே ஜனாதிபதியே தற்போது இருக்கிற அதிகாரத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்தலாம். ஆகவே இந்த ஒட்டியாட்சிக்குள் எங்களுக்கு அதிகாரம் தருகிறோம் என்று சொல்லி தந்து இவ்வளவு காலம் எங்களுடைய அதிகாரங்களை எப்படி பறித்தெடுத்தார்கள், எங்கள் எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தினார்கள், இந்த மாகாண சபைகள் எல்லாம் பலமிழந்து நகைப்பு கிடமாக போனதற்கான காரணங்கள் எல்லாம் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்புத்தார். ஆகவே இதற்கு நாங்கள் தீர்வெடுப்போம், நாங்கள் எங்களை பிரச்சனை தீர்ப்போம் என்று இவர்களுடன் மேசையில் போய் குந்தி இருப்பது எல்லாம் எங்களுடைய மக்களை நாங்களை ஏமாற்றுவது போல அமைந்துவிடும். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இந்த பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதாவது தமிழர் தரப்பு மீது அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். அதாவது நான் அனைவரையும் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒற்றுமையாக வருமாறு கூறினேன், அவர்கள் வரவில்லை, அதனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறலாம் என்று கூறுகிறார். ஆனால் அவர் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் செல்வதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? நான் நினைக்கிறேன் சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கையின் அடிப்படையில் பேசுவதற்கு தமிழ் கட்சிகளிடம் முரண்பாடு இல்லை. அதை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார், சமஷ்டி அடிப்படையில் பேசுவதென்றால் தானும் இணைந்து வர தயார் என்று. ஆகவே அதில் எதிர்ப்புகள் இல்லை. ஆனபடியால் இதன் இந்த முடிவினை தமிழர் தரப்பு எடுக்க வேண்டும். இந்த முடிவை எடுத்து நான் ஏலவே கடந்த பதிவிலும் இதைத்தான் இந்த விவகாரம் எடுக்கப்படுவதற்கு முதலும் இந்த பதிவில் நான் அதை சொல்லியிருந்தேன். அதாவது சமஷ்டி ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை தீர்வுக்கு அரசாங்கம் பேச தயார் என்றால் தமிழர் தரப்பு பேசலாம். ஆனால் நான் ஏலவே சொன்னது போல கற்றுக்கொண்ட பாடங்கள் கடந்த காலத்தில் எப்படி எங்களை ஏமாற்றினார்களோ அந்த ஏமாற்றம் அங்கு காத்திருக்கும். அதனால் தான் நான் சொல்கிறேன் இது ஒரு மத்தியஸ்தம், அதாவது பிராந்திய வல்லரசினுடைய இந்தியாவினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். இந்தியாவினுடைய மத்தியஸ்தத்தின் மூலம் வருகிற தீர்வு தான் எங்களுக்கு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். ஏனென்றால் அது எங்களுக்கு என்றைக்கும் ஒரு பாதுகாப்பான தீர்வாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த தீர்வை எந்த பூகோள வல்லரசுகளோ எதிர்க்கப் போவதில்லை. இன்று பிரித்தானியாவோ அல்லது அமெரிக்காவோ அல்லது ஏனைய நாடுகளோ அதை எதிர்க்கப் போவதில்லை. ஏனென்றால் இந்த பிராந்தியத்துக்குரிய ஒரு வல்லரசாக இருப்பது இந்தியாதான். இன்று இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சரோ எந்த பிரதான பொறுப்பில் இருப்பவர்களும் இந்தியாவினுடைய எந்த நடவடிக்கைக்கும் பங்கம் ஏற்படாமல் தான் நாங்கள் செயற்படுவோம் என்று வாய்க்கு வாய் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய கடுமையான அழுத்தம் இவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய கடுமையான அதிருப்தி இவர்கள் மீது இருக்கிறது. ஆகவே அந்த விவகாரத்தை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். உன்னிப்பாக அவதானித்து தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் எதையும் பொறுமை காப்பாமல் மக்களை தொடர்ந்து பலவீனப்படுத்தாமல் ஒற்றுமையாக இந்தியாவை வரவழைக்க வேண்டும். அண்மையில் அதாவது நோர்வே அரசாங்கம் கேட்டிருந்தது, தாங்கள் மீண்டும் இருதரப்புக்கும் மத்தியஸ்தம் வைக்க தயார் பேச்சுவார்த்தைகள். எங்களை பொறுத்தவரையில் நோர்வேயினுடைய மத்தியஸ்தத்தில் நடந்த பேச்சுவார்த்தையினுடைய பலவீனங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது எதனால் பலவீனப்பட்டது என்பதை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அதை இதில் நாங்கள் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில் அது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த விவகாரத்தில் இந்தியா மத்தியஸ்தம் வைக்க வேண்டும். தமிழர் எங்களுடைய பிரச்சனை வடகிழக்கு தமிழர்களுடைய விவகாரத்தில் இந்தியா இலங்கை அரசு உடன் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வைப்பதன் மூலம்தான் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு சமஷ்டி அடிப்படையில் கிடைக்கப்பட வேண்டும். கிடைக்கப்பெற்றால்தான் அந்த எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற அரசியல் அதிகாரங்கள் மீளப்பெறாமல் நாங்கள் இந்த வடகிழக்கில் அரசியல் அதிகாரங்களுடன் கூடிய நிர்வாக அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியது போன்றதாவது இந்த 75வது சுதந்திர தினத்தின் போது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம், அதற்குள் தமிழர்களினுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பதற்கு முயல்வோம் என்று கூறுகின்ற பொழுது இதனை பௌத்த சிங்கள தேசியவாதிகள் எவ்வாறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள், அதற்கு இவர்கள் அவர்களுடைய அழுத்தங்கள் எவ்வாறானதாக இருக்கும்? இல்லை, அவர்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள், அமைதியாக இருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது சப்தங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் நாடு இன்னும் மிக பலவீனம் அடைந்துவிடும், உங்களுடைய ஆட்சி கதைகளும் இல்லாமல் போய்விடும் என்று. இன்று இந்த வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு நிறைவேறுகிற போது பலர் அதிருப்தியாக இருந்தார்கள் வெளித்தரப்பில், சில வேளைகளில் இது தோற்று விடும் என்று. ஆனால் அரசியல் அவதானிப்பில் இருந்தவர்கள் எல்லோரும் உறுதியாக இருந்தார்கள் இது வெல்லப்படும் என்று. ஏனென்றால் பெரமுன கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படக்கூடாது
என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். அதைத்தான் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக சொல்கிறார், நான் இந்த பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டேன், கலைக்க மாட்டேன், கலைக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு தடவையும் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஏன் சொல்கிறார் என்றால், அந்த பெரமுன கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலைக்கப்படுவதை விரும்பவில்லை, அவர்கள் பயப்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய ஆதரவு இவருக்கு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஆனால் அந்த ஆதரவை வைத்துக் கொண்டு இவர் பொருளாதார ரீதியான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது, அரசியல் ரீதியான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. ஆகவே இனவாதம் பேசுபவர்கள் எல்லோரும் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு முன்னகர்வு எடுக்கப்படுமாக இருந்தால் தெரியும், கடந்த காலத்தில் எப்படி கத்தினார்கள் அதை விட மோசமாக கத்துவார்கள். இன்று நேற்றைய தினமே விமல் வீரவன்ஸ் அணி துவங்கி இருக்கிறது. ஒட்டியாட்சிக்காகத்தான் இராணுவத்தினர் இவ்வளவு பேரும் தியாகம் செய்தார்கள், நாங்கள் ஒட்டியாட்சி கட்டமைப்பை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அதனை ஆதரிப்பதாக வழிமொழிவதாக ரணில் சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறார். ஒட்டியாட்சி அரசியல் கட்டியமைப்புக்குள் தான் 13வது திருத்தத்தை வழங்குவதற்கு தான் தயாரென்று. ஆகவே இது அந்த இனவாதம் அமைதியாக இருக்கிறது, நித்திரை செய்கிறது இப்பொழுது. எதிர்காலத்தில் இவருடைய முன்னகர்வுகள் வருகிற போது வெளிக்கிளம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த இனவாதங்களை விட மோசமானவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காதவ். அவர்கள் பேசிக்கொண்டே இந்த விடயத்தை இல்லாது செய்யக்கூடிய திறமைசாலி, அந்த நகர்வை அவர் செய்ய முனைகிறார். சரி, வெளிப்படையாகவே ஜேவிபி இதற்கு வந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்புக்கு. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி வந்து தற்பொழுது நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் இருந்ததை விட தற்பொழுது அதனுடைய பலம் அதிகரித்து வருகின்றது. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு பலமான கட்சியாக அல்லது இவர்களுக்கு ஒரு சவாலான தன்மையாக வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றதா? நான் நினைக்கிறேன் நீங்கள் வேறு கடந்த பதிவுகளையும் இப்படியான கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள். என்ன, நான் இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்ததை வைத்து நான் கேட்கிறேன். இல்லை, அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனதா விமுக்தி பெருமுனா வந்து பேசுகிற விடயங்கள் மிக நீதியான நியாயமான விடயங்கள். பல விடயங்களை அவர்கள் அக்குவர் அணிவராக பாராளுமன்றத்துக்குள் கொண்டு வருகிறார்கள், கேள்விகள் கேட்கிறார்கள். நேற்றைய தினம் ஜனாதிபதி பேசுகிற போது கூட அதன் தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கர் சொல்லியிருந்தார், இது ஜெனீவாவை ஏமாற்றுவதற்காக, ஜெனீவாவை சமாளிப்பதற்கும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இந்த நகர்வை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னெடுக்கிறார். உண்மை அதுதான். ஆகவே அவர்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு தூரம் வாக்கு வங்கி இருக்கிறது, அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதெல்லாம் மிக கேள்விக்குறியான விடயம். ஆனால் அவர்களுடன் கடந்த காலத்தில் எங்களுக்கு பல கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் அவ்வளவு தூரம் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய இந்த கடந்த நாட்கள், அதாவது இந்த இலங்கையில் நடந்த அந்த ஆட்சி மாற்றத்துக்கான அந்த போராட்ட தரப்பின் பின்னணியிலும் அவர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர்கள் சார்ந்த அந்த ஆதரவாளர்கள் தான் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நிலைப்பாடும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் சில வேளைகளில் நீங்கள் குறிப்பிடுவது போல வாக்கு வங்கி ஓரளவு உயர்ந்தாலும் ஆட்சி கதறைகளை பிடிப்பதற்கான நிலைப்பாடு இல்லை என்றுதான் எங்களால் கூற. நான் ஏன் கேட்டதென்றால், வருகின்ற சர்வதேச பிரதிநிதிகள் கூட ஜேவிபியை சந்தித்து, ஜேவிபி தலைவர்களை சந்தித்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் தான் நான் அதனை கேட்டேன். இல்லை, சர்வதேச பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் பெறுகிற ஒரு ஒற்றை பிரதிநிதியுடைய கட்சியை கூட சந்திப்பார்கள். அது அவர்களுடைய அந்த புரோட்டோகோலில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, அதன் அடிப்படையில் அவர்கள் சந்திப்பார்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் யாழ் மாநகர சபை மேயரை கூட வந்து சந்திக்கிறார்கள். ஆகவே அப்படியான அவர்களுக்கு தேவை இங்கு நடக்கிற நிலவரத்தை தாங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டும், தொகுத்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் தங்களினுடைய அரசியல் நகர்வுகளை இதனூடாக உட்புகுத்துவதற்கும் அவர்களுடைய செயற்பாடுகள் அது முன்னகர்த்தப்படும். அது அவர்களுடைய நிகழ்ச்சி நிறம். சரி, நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஜனாதிபதியினுடைய இந்த அறிவிப்பு பின்னர் நாங்கள் பார்க்கலாம். அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் பல இடங்களில் அந்த சுமூகமான நிலையில் அந்த மாவீர துயிலும் இல்லங்கள் துப்புரவு பணிகள் இடம்பெறுகின்றன. அதே போன்று மாவீர பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர். எனவே இதுவும் ஒரு சர்வதேசத்தை கண்துடைப்பு செய்வதற்கான ஒரு செயற்பாடு என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? ஏனென்றால் கடந்த காலங்களில் பல கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் தற்போதும் சில இடங்களில் அந்த கட்டுப்பாடுகள் அல்லது இராணுவ புலனாய்வாளர்களினுடைய பிரசன்னங்கள் இருந்தாலும் இதுவும் சர்வதேசத்தினுடைய கண்துடைப்பு ஒரு நடவடிக்கை நீங்கள் கூறுகின்றீர்களா? இல்லை, அதாவது இது கடந்த காலத்தில் சொல்வது இராணுவத்தினருடைய புலனாய்வாளர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் கண்கள் கட்டப்படவில்லை என்று கடந்த காலத்தில் சொல்வார்கள்.
ஆட்சியாளர்கள். அதே போன்றுதான் தற்பொழுது அவருடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கலாம், கண்கள் கட்டப்படவில்லை. ஏனென்றால் 2019 காலத்தில் மாவீரத்தின் நிகழ்வுகள், முள்ளிவாய்க்கால் நிகழ்வு மற்றும் இந்த திலீபனுடைய நிகழ்வு, அதில் பதாகை 32 பதாகை வைத்ததன் காரணமாக என்னை 3rd மாடிக்கு அழைத்தார்கள். அழைத்து விசாரித்த போதுதான் தெரியும் அவ்வளவு தூரம் நான் நின்ற இடங்களை அவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள், மற்றது எந்தெந்த செயற்பாடுகளில் கலந்து கொண்டேன் என்பதை புலனாய்வாளர்கள் கண்காணித்திருக்கிறார்கள். அவர் ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் சுதந்திரங்களை கூட கொடுப்பார். அது இது எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு சின்ன சின்ன சுதந்திரங்கள் தான். எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்தால் தான் இதுக்கு நிரந்தரமான விடிவு. இந்த விடிவு இந்த விவகாரங்கள் எல்லாவற்றுக்கும், நினைவேந்தல் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்தால் தான் நாங்கள் அதை நிரந்தரமான நினைவாலயங்களை அமைத்து வடிவாக செய்ய முடியும். ஆனால் அதற்காக நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் அவர் இவ்வாறான விடயங்களை செய்து நீங்கள் குறிப்பிட்டது போல வெளிநாடுகளுக்கு இந்த மனித உரிமை அமைப்புகளுக்கு சொல்லுவார். நான் நினைவேந்தல்களை தடுக்கவில்லை, அவர்களிடம் நான் விட்டிருக்கிறேன் என்றால் நினைவேந்துகிறார்கள். ஆகவே அந்த விவகாரத்தில் நான் தலையிடவில்லை என்று அவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் அவ்வாறான விடயத்தை எங்களுக்கு காட்டிக்கொண்டு எங்களுடைய பிரதான இலக்கை பலவீனப்படுத்தி விடுவேன். எங்களுடைய பிரதான இலக்கு அரசியல் தீர்வு, அந்த அரசியல் தீர்வு விவகாரம் மாத்திரமல்ல எங்களுடைய இருப்பு, இவை எல்லாவற்றையும் மறைமுகமாக பிடுங்கி எடுத்து விடுவார்கள். இதில் அவர்கள் மிக தெளிவாக செயற்படுவார்கள். இதுதான் நான் சொன்னேன், இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்ட நாமே அதற்குள் திருப்பி விழுந்து விடக்கூடாது. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம், அதாவது இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு, அதாவது இந்த மீண்டும் ஒரு அரகலை போன்ற ஒரு போராட்டம் ஆரம்பிக்குமாக இருந்தால் முப்படைகளை கொண்டு அடக்குவீர்கள். ஆனால் அவ்வாறான ஒரு போராட்டம் வந்ததன் பின்னர் தான் இவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அந்த ஒரு அச்சம்தான் அதற்கு அவருக்கு காரணமா? நிச்சயமாக அவருக்கு தெரியும், போராட்டம் என்பதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது மிக மோசமான நிலைக்கு சென்று விடும். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு அடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாணவ தலைவர்கள், அனைத்து பல்கலைக்கழக மாணவ தலைவன் உண்மையிலேயே அவர் ஒரு அப்பாவி. இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார் என்பதற்காக அவரை அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குள் உள்ளுக்கு போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அதை நாங்கள் வேதனைப்படுகிறோம். அவரை விடுதலை செய்ய வேண்டும் கட்டாயம். ஏனென்று சொன்னால் அவர் இந்த அரசாங்கத்தின் பிள்ளைகளை சுட்டி காட்டி போராடின ஒரு ஜனநாயக போராளி. ஆகவே இப்படியான தரப்பை விடுதலை செய்யாம தடுத்து வச்சிருப்பதன் உள்நோக்கமும் ஏனைய தரப்பு போராட வரக்கூடாது, போராட முனையக்கூடாது என்பது. அதே நேரம் இப்படியான அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் விடுவதை, நான் ஆட்சி கவிழ்ப்புக்கு எதிராக போராட முனைந்தால் முப்படைகளையும் வைத்து அடக்குவேன் என்று சொல்வது, இந்த மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு விவகாரம் தான். இருமையிலேயே அப்பட்டமான ஜனநாயக உரிமை மீறல். இதை இந்த ஜனாதிபதி செய்வார். ஏனென்று சொன்னால் அவருக்கு கிடைத்த ஒரு ஹிட், அதாவது இது ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டில் விழுந்த அதிர்ஷ்டம் போலதான் இந்த ஜனாதிபதி கதிரை இப்பொழுது அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு அவர் நிரந்தர கதிரை ஒன்றை நாடுகிறார். அந்த நாடுகிற செயற்பாட்டின் அடிப்படை தளங்கள், அடிப்படை வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த வேலை திட்டங்களை அவர் முன்னகர்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் கூட தள்ளி போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. தேர்தல் ஆணையகம் எல்லாம் தோத்து போகிற அளவுக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த விவகாரத்தில் அவர் கச்சிதமாக செய்வார். கடந்த காலத்தில் நாங்கள் பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம். எப்படி மாகாண சபை தேர்தல் இன்று 5 வருடங்கள் இல்லாமல் போனதோ, அதே போல உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் எதிர்காலத்தில் 2-3 ஆண்டுகள் இல்லாமல் போகலாம். இனி வருகிற பிரதானமான தேர்தலாக இருப்பது பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய நிலைப்பாடு. சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இந்த கேள்வியோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த ஜனாதிபதியினுடைய அழைப்பு, அதாவது தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக வருகின்ற பொழுது இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயார் என்றால், ஜனாதிபதியினுடைய அறிவிப்புக்கு தமிழ் கட்சிகளினுடைய பதில் என்னவாக இருக்கின்றது, அவர்கள் அந்த ஜனாதிபதிக்கு எதனை கூற இருக்கின்றார்கள்? நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் தமிழ் கட்சிகள் கூடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு பேசுவது என்று சொன்னால் தாங்கள் தயார் என்று. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டத்திலும் அவ்வாறான முடிவுகள் தான் எட்டப்படும். இந்த முடிவு எட்டப்பட்டு ஜனாதிபதிக்கு இந்த விடயம் அனுப்பப்படுமாக இருந்தால் நிச்சயம் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அந்த விடயத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி பேச தயார் என்றால் பேசலாம். அதில் ஏதாவது மாற்றங்கள் உருவாகும் என்றால் நாங்கள் அடுத்த கட்டம் முடிவெடுக்கலாம். ஆகவே நாங்கள்
ஒட்டியாட்சிக்குள் 13வது திருத்தம் அமுல்படுத்தலுக்காக போய் பேசுவது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பேச வேண்டிய தேவையே இல்லை. அதை இவர்கள் இந்த அரசியலமைப்புக்குள் அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியது, அது அவர்களுடைய விவகாரம். ஆகவே அதற்கு நாங்கள் போயிருந்து மேசையிலிருந்து குந்தியிருந்து பேச வேண்டும் என்ற தேவை இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. இன்றைய தினமும் ஜாவரம் கல்வி நிகழ்ச்சியின் நிறைவடி நேரத்தை நெருங்கி இருக்கின்றது. இன்றைய தினம் ஜாவரம் கல்வி நிகழ்ச்சியில் ராணிலினுடைய அதிகார பகிர்வும் அதனுடைய பின்புலமும் என்கின்ற விடியப்பிறப்பில் நாங்கள் பார்த்திருந்தோம். இது தொடர்பில் நடைமுறை பிரச்சனைகள் என்ன இருக்கின்றன, எதிர்காலத்தில் இருக்கின்ற சவால்கள் என்ன, இதில் சர்வதேசத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கும், எந்த நாடு இதற்கு மத்தியஸ்தம் வகிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை ஆழமாக வழங்கிய வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திப்போம். வணக்கம்.